ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நலமுன நம்புகிறேன் இந்த காணொலி காட்சி மூலமாக வாழ்வை பழகு என்ற தொகுப்பிலே இயற்கை வழி வாழ்வியல் கல்வி என்ற தலைப்பின் கீழ் பட்டத்தை பற்றி சிந்திப்போம் பட்டம் என்று சொன்ன உடனே நம்முடைய குழந்தை பருவத்தை நினைவுபடுத்துகிறது சட்டை அணிந்து நண்பர் கூட்டத்தோடு உச்சி வெயிலென்று பாராமல் விண்ணிற்கு விமானம் விட்ட நினைவு ஒரு அலாதி விளையாட்டிற்கு விட்ட பட்டம் நமக்கு சில வாழ்க்கை பாடத்தையும் கற்றுத் தருகிறது பட்டம் விண்ணை நோக்கி பாய பட்டம் மட்டும் போதாது காற்றும் கயிறும் அதாவது நூல் அவசியம் காற்றை கடவுள் என்று நினைத்தால் நூலை உறவென்று நினைத்தால் நம் வாழ்க்கையினும் பட்டம் ஆனந்தத்தோடு மேல் நோக்கிச் செல்லும் இதன் அடிப்படையில் சிந்திக்கின்றபோது கடவுள் தேவையில்லை அவருடைய உடனிருப்பு அவசியம் இல்லை அவருடைய இரக்கம் கருணை ஆசிர்வாதம் தேவையில்லை என்று நினைத்தால் நம் வாழ்க்கை வறண்ட தரசு நிலம் போல வழமை இழந்து சோர்வடைந்து மேலே உயர முடியாமல் முடங்கி போகும் காற்றில்லாமல் பட்டம் பறப்பதில்லை அதுபோல கடவுள் இல்லாமல் நம்மால் உயர முடியாது எனக்கு எவனும் தேவையில்லை எவன் உதவியும் தேவையில்லை எனக்கு எல்லாம் தெரியும் நானே எல்லாம் பார்த்துகிறேன் என்று நினைக்கிறவன் தனித்து விடப்பட்டவன் போல கண் பிதுங்கி வெளியிழந்து வழியறியாது நிற்கிறான் எப்படி பட்டம் தொய்வின்றி பறக்க நூல் அவசியமோ அதுபோல நம்முடைய வாழ்க்கை தொய்வின்றி தோல்வியின்றி தடையின்றி வாழ உறவுகள் அவசியம் ஏனெனில் உறவுகள் நமக்கு வழிகாட்டுகின்றன உதவி செய்கின்றன ஊக்குவிக்கின்றன தேற்றுகின்றனர் உடனிருக்கின்றனர் ஆற்றுப்படுத்துகின்றனர் மகிழ்விக்கின்றனர் நூலை கொண்டு எப்படி பட்டத்தை நேர்த்தியாக இயக்குகிறார்களோ அதுபோல நம்முடைய வாழ்க்கை நேர்த்தியாக அமைய உறவுகள் நம்மை இயக்குகின்றன அன்பு கினியவர்களே இந்த பட்டம் நமக்கு இன்று கற்றுத்தரும் பாடம் காற்றில்லாமல் பட்டம் இல்லை அதுபோல கடவுள் இல்லாமல் மனிதன் இல்லை நூல் இல்லாமல் பட்டம் இயங்காது அதுபோல உறவுகள் இல்லாமல் நாம் இயங்க முடியாது கடவுளையும் மனிதனையும் இரு கண்களாக நினைப்போம் வாழ்க்கை பயணத்தில் சரியாக பயணிப்போம் நன்றி